வெல்கம் டு பெத்தனாச்சி கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சின்ன பிள்ளைங்கள இருந்து பெரியவங்க வரை எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய புரோட்டா ரெசிபி பண்ண போறோம். கோதுமை புரோட்டாவும் அதுக்கு வெஜ் வெள்ளை குருமாவும் செய்ய போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சமைக்கலாம். கோதுமை மாவு புரோட்டா பண்றதுக்கு கோதுமை மாவுல ஒரு ஸ்பூன் சர்க்கரை, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப திக்காக பிசையக்கூடாது. நம்ம சப்பாத்தி மாவுக்கு பிசையதோடவும் கொஞ்சம் லூஸாக இருக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக புரோட்டா பண்ண முடியும். மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம். இப்போ லேசாக கையில் ஒட்டுறது மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த பதத்தில் தான் இருக்கணும். எனக்கு 3 கப் மாவுக்கு 1.5 கப் தண்ணி தேவைப்பட்டுச்சு. நீங்கள் பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து ஊற்றிக்கோங்க. ரொம்ப அதிகமாகவும் தண்ணி ஆயிடக்கூடாது. இதில் 1-2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இதை 10 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக மாவு இருக்கும் நமக்கு. மாவை நல்லா 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்போ நல்லா சாஃப்ட் ஆயிட்டு பாருங்கள் எப்படி இழுக்க வருதுன்னு. இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பவுலில் இந்த மாவை மாற்றிக்கலாம். இதுக்கு மேலே 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மாவு காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம். இதை 1-2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 1 மூடி போட்டு வச்சுக்கோங்க. வெள்ளை குருமா பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஆயில் ஊத்திக்கலாம். ஆயில் ஹீட் ஆயிட்டு இப்போ கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துப்போம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு காய்கறியா சேர்த்துக்கலாம். பீன்ஸ், கேரட், பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர். நீங்கள் எந்த காய்கறி வேணாலும் யூஸ் பண்ணலாம். காய்கறியை லேசாக வதக்கி எடுத்துட்டோம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மல்லிப்பொடி, கொஞ்சம் மட்டும் போதும். கொஞ்சம் கரம் மசால் பொடி முழுசாக போட்டு இது பண்ணலாம். ஆனால் வந்து நம்ம வாயில் கடி போகும்போது அது கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கிறதுனால நான் பொடி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி வயிறு வைக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிக்கட்டும். தேங்காய், பச்சை மிளகாய், முந்திரி பருப்பு இதை எல்லாத்தையும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக, ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். உப்பு கம்மியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ குக்கரில் 2 விசில் வச்சு எடுத்தீங்கன்னா நம்மளோட வெஜ் ஒயிட் குருமா ரெடி ஆயிரும். 2 விசில் அடிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்மளோட வெஜ் ஒயிட் குருமா ரெடி ஆயிடுச்சு. நம்ம புரோட்டா செய்ய மாவு ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் மாவு எடுத்துக்கோங்க. மாவை இதே மாதிரி பண்ணிக்கலாம். இப்படி ரவுண்டாக ஊற்றி எடுத்துக்கலாம். ஒரு தட்டில் லேசாக எண்ணெய் தடவிக்கோங்க. கொஞ்சம் பெரிய தட்டை எடுத்துக்கோங்க. அப்போ தான் புரோட்டாக்கு உருட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். மாவில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். தட்டு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி உருட்டணும். நல்லா மெல்லிசாக உருட்டணும். கொஞ்சம் இழுத்து இழுத்து விட்டுக்கோங்க. பிஞ்சு போனாலும் ஒன்றும் இல்லை. நம்ம என்ன கட் பண்ண தான் போகிறோம். லேயர் தான் நமக்கு முக்கியம். அதுக்கு ரொம்ப மெல்லிசாக கண்ணாடி மாதிரி உருட்டணும். இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ ஒரு கத்தி வச்சு நல்லா மெல்லிசாக வர்றது மாதிரி இப்படி கட் பண்ணிக்கோங்க.
அதுக்கு மேலே கொஞ்சம் மைதா மாவை போட்டுக்கலாம். அப்போ வந்து நம்மளோட லேயர் வந்து ஒட்டாம இருக்கும். அதுக்கு இப்போ இந்த சைடு இருந்து நீ கொஞ்சம் மெல்லமா இப்படி உருட்டி உருட்டி எடுத்த மாதிரி எடுக்கணும். ஃபுல்லா எடுத்துட்டோம். கொஞ்சம் இப்படி இழுத்துட்டு இதே மாதிரி ரவுண்டா எடுத்துக்கலாம். இந்த லாஸ்ட் உள்ள மாவை இப்படி அடியோடி கொடுத்து இப்படி உள்ள வர மாதிரி பண்ணிக்கணும். இதே மாதிரி எல்லா உருண்டையுமே உருட்டி எடுத்துக்கலாம். இதை நம்ம ஒவ்வொன்றா தட்டிக்கலாம். லேசாக தான் அழுத்தணும், நல்லா அழுத்திடக்கூடாது. இப்போ லேயர் வந்து போயிடும். இப்போ நம்ம இதை ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம். வெந்ததுக்கப்புறம் நம்ம மாற்றி போட்டுக்கலாம். இப்போ இதை மாற்றி போட்டுக்கலாம். ஸோ எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் மாற்றி போட்டுக்கலாம். லேயர் லேயராக தெரியுது பாருங்க. எல்லாத்தையும் இதே மாதிரி மாற்றி போட்டுக்கலாம். எல்லாமே ரெடி ஆகிட்டு நம்ம இதை எடுத்துக்கலாம். இதை நம்ம இப்போ சூடாக இருக்கும்போதே இப்படி லேசாக அடிச்சு வச்சுக்கணும். லேசாக இதே மாதிரி அடிக்கணும் பாருங்க. இப்போ தான் லேயர் அவர் லேயர் தருதா உங்களுக்கு. சூடாக இருக்கு, நீ தெரியும் நினைக்கேன். செம்மையாக வந்திருக்கு. நம்மளோட சூப்பரான கோதுமை பரோட்டாவும் வெஜ் வெள்ளை குருமாவும் தயாராகிடுச்சு. நம்ம எல்லாருமே வந்து வீட்டில் ஈஸியாக பண்ணிடலாம். குருமா ஒரு 10 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம். கோதுமை பரோட்டாவும் வந்து கடையில் வாங்க தேவையே இல்லை. வீட்டிலே லேயர் லேயராக இந்த பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக அழகாக வந்துடும் பரோட்டா. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.